வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து உரைநடையிலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், நாமு வேங்கடசாமி நாட்டார், ராபி சேதுப்பிள்ளை, ஸோ இவங்களை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாரதியார்லேருந்து ஞானக்கோத்தன் வரைக்கும் அது ஒரு செட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உரைநடையில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உரைநடை விளக்கம் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தர வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் உரை இடையிட்ட பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை சொல்கிறாங்களாம். அதோடு இல்லாமல் இங்கே பாருங்கள், சிலப்பதிகாரத்தை மட்டும் சொல்கிறதில்லை, அதையும் கூட சேர்த்து பெருந்தேவனாரின் பாரதம், தகடூர் யாத்திரை, சிலப்பதிகாரம், இது எல்லாத்தையுமே உரைநடை அதாவது உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். சரிங்களா? சரி, ஓகே. தொல்காப்பியர் உரைநடையை நான்கு வகையாக வகுத்திருக்கிறாரா? ஃபஸ்ட்டு வந்து பாட்டிடை அதாவது வைத்த குறிப்பு, அப்புறம் பாவின்றி எழுந்த கிளவி, பொருள் மரபில்லா பொய்மொழி, பொருளோடு புணர்ந்த நகைமொழி. இதெல்லாம் நமக்கு தேவை. உரைநடைய தொல்காப்பியர் எத்தனையாக பிரிச்சிருக்கிறாருன்னா நாலு வகையாக பிரித்திருக்கிறார். அது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். தமிழில் தோன்றிய முதல் உரைநடை நூல் எது அப்படின்றாங்க? இறையனார் கலவியல் உரை, முக்கியமானது. சரிங்களா? தமிழில் தோன்றிய முதல் உரைநடை எது அப்படின்னா இறையனார் கலவியல் உரை. இது கடினமான நடையில் அமைந்திருந்தது, எனவே நக்கீரர் எளியதொரு உரையை எழுதினார். சரிங்களா? வடமொழியும் தமிழும் கலந்த உரைநடை மணிப்பிரர் பிரவால் நடை என்று அழைக்கப்பட்டது. சரிங்களா? எது இது வடமொழியும் தமிழும் ரெண்டும் கலந்த மாதிரி எழுதினது மணி பிரவால் நடை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இளம்புறனார் நக்கீரனார் சாரி இளம்புறனார் நச்சினார்கினியர் பேராசிரியர் சேனாவரையர் அடியார்க்கு நல்லார் பரிமேலழகர் முதலானோர் உரைநடை தோற்றத்திற்கு வித்திட்டவர்கள் அப்படின்றாங்க. அதேமாதிரி ஐரோப்பியர் அறிமுகப்படுத்திய அச்சுப்பொறியில் தமிழில் உரைநடை நூல்கள் தோன்றி அச்சடிக்கப்பட்டன. இந்திய மொழிகளுள் முதன் முதலில் உரைநடை வடிவம் தமிழ் மொழியில் தான் தோன்றியது. இது ஒரு முக்கியமானது. சரிங்களா? உரைநடை அப்படின்றது ஃபஸ்ட்டு தமிழ் மொழியில் தான் தோன்றியது அப்படின்றாங்க. தமிழில் அச்சான முதல் உரைநடை நூல் கிபி 1577 வெளியான கிறிஸ்துவ உபதேசம் என்கின்றார் கால்டுவெல். ஆனால் 1579 வெளியான தம்பிரான் வணக்கம் என்ற நூல்தான் என்று தனிநாயகம் அடிகள் கூறுகிறார். சரிங்களா? ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு முரண் இருந்திருக்குது. சரிங்களா? ஸோ முதல்ல வெளியான உரைநடை நூல் எது அப்படின்னா 1577 வெளிவந்த கிறிஸ்துவ உபதேசம் அப்படின்னு கால்டுவெல் சொல்கிறாராம். ஆனால் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தனிநாயகம் அடிகள். ஸோ இவரும் கிறிஸ்டின் தான். அதே இவர் தனிநாயகம் அடிகளும் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் தான். சரிங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படியெல்லாம் இல்லை, 1579 வெளியான தம்பிரான் வணக்கம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா முதல் உரைநடை நூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் பார்த்துங்க. அப்போது தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நூல் எது அப்படின்னா தம்பிரான் வணக்கம். சரிங்களா? அடுத்து போகும். தமிழ் உரைநடையின் தந்தை வீரமா முனிவர் ஆவார். முக்கியமான குவஸ்டின் இது. சரிங்களா? தமிழ் உரைநடையின் தந்தை வீரமா முனிவர் ஆவார். இவர் தமிழில் சொல்லிற்கு சொல் இடைவெளி விட்டு எழுதும் முறையை புகுத்தி எளிமையும் புதுமையும் கொண்டதாக மாற்றினார். சரிங்களா? அப்போ தமிழின் உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா வீரமா முனிவர். 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் புலவர்களில் பலர் உரைநடை நூலை எழுதினார். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகள், ஆறுமுக நாவலர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். சரி, ஓகே. அதில் கண்டினியூஷனில் நம்ம பார்க்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நபர் மறைமலை அடிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போகும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மறைமலடிகா வந்து கட்டாயம் கொஸ்டின் கேட்பாங்க, 2 or 1 கொஸ்டின் கன்ஃபார்ம். இயற்பெயர் வந்து சாமி வேதாச்சலம். சரிங்களா? ஸோ பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா சொக்கநாதர், நாகையில் அறுவை மருத்துவர் இவர். சரிங்களா? அதாவது நாகையில் வந்து அறுவை மருத்துவர். தாயார் வந்து சின்னம்மையார். புனை பெயர் வந்து முருகவேல். சரிங்களா? முருகவேல் 1876 பிறந்து 1950 இறந்துருப்பாங்க. இவங்களுடைய மகள் தான் நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் குறிப்பு வேறு பெயர்கள் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். தனித்தமிழ் மலை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை. பல முறை கேட்கிறாங்க இந்த கொஸ்டின். தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? மறைமலை அடிகளார். தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை, தன்மான இலக்கியத்தின் முன்னோடி, தன்மான இயக்கத்தின் முன்னோடி, தன்மான இயக்கத்தின் முன்னோடி, தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகாலருடைய வேறு பெயர்கள். தனித்தமிழ் மலை,
தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை, தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை, இலக்கியம் சரிங்களா, இயக்கம் இலக்கியம், அப்புறம் தன்மான இயக்கத்தின் முன்னோடி, தமிழ் கால ஆராய்ச்சியின் முன்னோடி, புனைப்பெயர் முன்னே சொல்லிட்ட முருகவேல் அப்படின்றது இவருடைய உரைநடை நூல்கள். பண்டைய தமிழரும் ஆசிரியரும், மாணிக்கவாசர் வரலாறும் காலமும், வேளாளர் யாவர், நெக்ஸ்ட் வந்து சைவ சமயம், தமிழர் மதம், அம்பலவாணர் கூத்து, தமிழ்தாய், தமிழ் நாட்டவரும் மேல் நாட்டவரும், ஸோ அறிவுரை கொத்து, இதெல்லாம் வந்து உரைநடை நூல்கள் சரிங்களா. மேலே பார்த்தீங்கன்னா மக்கள் 100 ஆண்டுகள் வாழ்வது எப்படி, மரணத்தின் பின் மனித நிலை, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 11th புக்கில் கொடுத்து வச்சுருப்பாங்க. மரணத்தின் பின் மனித நிலை, சோமசுந்தர கலா அதாவது காஞ்சியாக்கம், அப்புறம் வந்து தென்புலத்தார் யார், சாதி வேற்றுமையும் போலி சைவமும், சாதி வேற்றுமையும் போலி சைவமும், தொலைவில் உணர்தல், ஆன்சியன்ட் அண்டு மாடர்ன் தமிழ் போயட் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இவருடைய உரைநடை நூல்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருவோம் செய்யுள் நூல்கள். திருவெற்றியூர் முருகர் மும்மணி கோவை, அப்புறம் சோமசுந்தர காஞ்சி, இது ரெண்டு வந்து இவருடைய செய்யுள் நூல்கள். திருவெற்றியூர் முருகர் மும்மணி கோவை மற்றும் சோமசுந்தர காஞ்சி. நெக்ஸ்ட் பாருங்கள் ஆய்வு நூல்கள். நம்ம புக்கில் பார்த்துருப்போம் முல்லைப்பாட்டு பற்றின பாலை, இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது தவிர்த்து சிவஞானபோத ஆராய்ச்சி, குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி, திருக்குறள் ஆராய்ச்சி, இது எல்லாம் பண்ணியிருக்கிறார் சரிங்களா. முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி, பட்டின பாலை ஆராய்ச்சி, சிவஞானபோத ஆராய்ச்சி, குறிஞ்சிப்பாட்டு ஆராய்ச்சி, திருக்குறள் ஆராய்ச்சி, இது எல்லாமே மறைமலை அடிகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நாடகம், முக்கியமானது பல முறை கேட்டுப்போம். சாகுந்தலம், சாகுந்தலம் அப்படின்றது மொழிபெயர்ப்பு சரிங்களா. அப்புறம் குமுதவல்லி, அம்பிகாபதி, அமராவதி சரிங்களா. அம்பிகாபதி, அமராவதி, இது ரெண்டும் வந்து இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய நாடகம். இது வந்து சாகுந்தலம் அப்படின்றது மொழிபெயர்ப்பு நூல், அதுவும் நாடகம் தான். குமுதவல்லி மற்றும் அம்பிகாபதி, அமராவதி. நெக்ஸ்ட் போவோம் நாவல். கோகிலம்பாள் கடிதங்கள், அப்புறம் குமுதின அல்லது நாக நாட்டு இளவரசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதழ் வந்து அறிவு கடல் அதாவது ஞானசாகரம் அப்படின்னு சொல்லி இருக்கும், அது என்ன பண்ணுவார்னா அறிவு கடல் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பார். த ஓஷன்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்றது இவருடைய இன்னொரு நூல், அதாவது இன்னொரு இதழ் சரிங்களா, ரெண்டு இதழ். நெக்ஸ்ட் போவோம் குறிப்பு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் உள்ள இன்வால்வ் ஆகும். தமிழ் ஆங்கிலம் வடமொழி என மும்மொழியில் வல்லவர், சைவத்தையும் தமிழையும் தம் உயிராக கொண்டவர், சென்னை கிறித்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றியவர், சுவாமி வேதாச்சலம் என்ற தன் வடமொழி பெயரை மறைமலை அடிகள் என மாற்றிக்கொண்டார், ஞானசாகரம் என்ற இதழுக்கு அறிவு கடல் என பெயர் மாற்றம் செய்து கொண்டார் தூய தமிழ. சிறுவருக்கான செந்தமிழ் என்ற தலைப்பில் பாடநூலையும் வரைந்துள்ளார். சிறுவர்களுக்கான செந்தமிழ். அடிகளின் அறிவுரை கொத்து என்ற நூலை கட்டுரை என்ற தமிழ் சொல்லையும் கட்டுரை எழுதும் முறையையும் மாணவர்களிடையே பரப்பிற்று அப்படின்றாங்க. சைவ சித்தாந்த மகா சமாஜம், அப்புறம் சமரச சன்மார்க்க சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார் அப்படின்றாங்க. இது வந்து சைவ சித்தாந்த மகா சமாஜம், அப்புறம் சமரச சன்மார்க்க சங்கம், இதெல்லாம் இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். நெக்ஸ்ட் பார்ப்போம் சிறப்பு. தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவித்தார். திருவிக்கா மறைமலை ஒரு பெரும் அறிவு சொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா. திருவிக்கா வந்து உடனே என்ன சொல்கிறாரு, மறைமலை அடிகள் வந்து ஒரு பெரும் அறிவு சொடர். அப்புறம் தமிழ் நிலவு, செய்வான் செய்வான் தென்னாடு பன்னெடுங்காலம் தன்னை மறந்து உறங்கியது, அவ்வுறக்கம் போக்கிய பெருமை அடியாருக்கே சேரும். ஸோ இது மாதிரிலாம் சொல்லி திருவிக்கா தான் சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்களை மக்களிடையே பரப்பியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளார் பற்றின சிறப்பு ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் வந்து மொத்தமே மறைமலடிகளருடைய தகவல் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புகிறேன் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம இதில் கவர் பண்ணுறோம் சரிங்களா. நன்றி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.